नाम वंदु साम्राणी कोलुत्तलां வீட்டுக்கு சாம்பிராணி போடலாம். அது எப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம போய் சாம்பிராணி போடலாம். இங்க பாத்தீங்கன்னா அதாவது கறி எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சமா கிருஷ்ணா எல் ஊத்தி இந்த மாதிரி இப்ப எரி வச்சுக்கலாம். இது வந்து இது மாதிரி ஒரு ரெண்டு டைம் பண்ணா நல்லா ரெட் கலர்ல கறி வந்து எரிஞ்சிருக்கும். ஒரு குச்சி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் நல்லா எரிஞ்சு வந்ததக்கப்புறம் காட்றேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஊத்தி இந்த அளவு வந்து எரிஞ்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் செகண்ட் டைம். அப்பனாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா புடிக்கும். ஊத்தும்போது பார்த்து ஊத்திக்கோங்க. இப்போ திரும்பியும் ஏத்தி விடலாம். இது மாதிரி நாங்க வந்து எவ்ரி ஃப்ரைடே பண்ணுவோம். சாம்பிராணி போட்டா வீட்ல கொசு பல்லி அதெல்லாம் இருக்காது. இது வந்து ரொம்ப நல்லது சாம்பிராணி போட்டா வீட்டுக்கு. இன்னொரு டைம் இப்ப நான் வந்து கொஞ்சமா ஊத்தி எரிய வச்சிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது எரியிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குளிருக்கு ஏதமா இப்ப இதோட வந்து நம்ம இது வந்து எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாம்பிராணி போட ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு புடிச்சிருக்கு அப்படினு சொல்லிட்டு. இது மாதிரி இருந்தாதான் நம்ம வந்து சாம்பிராணி போடுறதுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி போட்டுட்டு ஏதாவது ஒரு விசிறியோ இல்லனா ஏதாவது பனை ஓலையோ இது மாதிரி வச்சு நீங்க வந்து விசிறி விட்டீங்கன்னா சூப்பரா வரும். வீடு ஃபுல்லா அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு புகையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு ஃபுல்லாக ஒரே சாம்பிராணி புகையாக இருக்குது. இது வந்து அப்படியே 2 மணி நேரத்துக்கு இருக்கும். வீடியோவில் சரியாக கவர் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே 2 மணி நேரத்துக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி சாம்பிராணி போட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.